ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சிக்கலாம். இந்த பிஸ்னஸ் எப்போதுமே ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த பிஸ்னஸ்க்கு அழிவே இருக்காது. தினமும் இந்த பிஸ்னஸ்க்கு அதிக அளவில் டிமாண்ட் இருக்கிறதால அதிக லாபம் தரும் பிஸ்னஸாகவும் இருக்குது. இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், இதோட ப்ராசஸ், அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயிலாம் கிளியராக சொல்லியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ இன்ன வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன பிஸ்னஸ்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணுற எல்லா பிஸ்னஸ் வீடியோஸும் பார்க்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ் ஃபோல்டர் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வேயிங் பிரிட்ஜ் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சிக்கலாம். இந்த பிஸ்னஸ் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகுது, எப்படி ரன் பண்ணலாம், இதோட ப்ராசஸ் எல்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். வேயிங் ஸ்கேல் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகுன்னு பார்த்தோம்னா, பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ், கோகனட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சவுக்கு மரம், தேக்கு மரம்னு மரம் வெட்டுறவங்க, இது போல் பல பேருக்கும் இந்த பிஸ்னஸ் யூஸ் ஆகும். எப்படி யூஸ் ஆகும் பார்த்தோம்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு கோகனட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களே எடுத்துக்குவோம். கோகனட் வாங்குற கஸ்டமர்ட்டேருந்து கோகனட் வாங்குறப்ப டன் கணக்கில் வெயிட்டு போட்டு தான் வாங்குவாங்க. அப்படி இருக்கப்ப கோகனட் எடுக்க போகிற லாரியோட எம்டி வெயிட் செக் பண்ணணும். அப்புறம் கோகனட் ஃபுல்லாக லாரியில் ஏற்றினதுக்கப்புறம் ஒரு டைம் வெயிட் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். இதே போல் டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கும் பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கும் எம்டி வெயிட்டும் ப்ராடக்டோட சேர்த்து உள்ள வெயிட்டும் இந்த வேயிங் மிஷினில் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கான தேவை டெய்லி இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிஸ்னஸ் பண்ண ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்காக பெரிய அளவில் லேபர்ஸ்லாம் வச்சுக்கணுன்ற அவசியமும் இல்லை. வேயிங் மிஷின் வாங்கி செட் பண்ணால் மட்டும் போதும், அந்த மிஷின் பக்கத்தில் சிஸ்டம் கண்ட்ரோலுக்கு ஒரு ரூம் செட் பண்ணிக்கணும். இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம ஓனாக லேண்ட் இருந்துச்சுன்னா போதும். அப்படி பண்ணுறப்ப எக்ஸ்பென்ஸ் நமக்கு கம்மியாகும். நம்ம இந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்ண இந்தியா மண்ட் வெப்சைட்டில் வேயிங் பிரிட்ஜ் மிஷின்னு சர்ச் பண்ணாலே நிறையா செல்லர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம வாங்கிக்கலாம். மிஷினோட ப்ரைஸ் 4 லட்சத்துலேருந்தே நம்ம கிடைக்கும். நம்ம வாங்குகிற மிஷின் கம்பெனியே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மிஷினோட ப்ராசஸ் பார்த்தோம்னா, இப்போ ஒரு லாரி எம்டியாக வருதுன்னா மிஷினில் நிற்க வச்சுட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆக்சஸ் பண்ணாலே லாரியோட வெயிட் தெரிஞ்சிடும். அப்புறம் லோடு ஏற்றிட்டு வந்து அதே போல் வெயிட் எடுக்கணும். அப்புறம் எம்டி வெயிட்டுக்கும் லோடு ஏற்றிட்டு வந்த வெயிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்க எம்டி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணாலே லோடோட வெயிட்டு கிளியராக தெரியும். இதுதான் இந்த பிஸ்னஸோட ப்ராசஸ். இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக 4.5 லட்சம் வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அப்புறம் சிஸ்டம் கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணுறதுக்கு ஒரு 2 லட்சரூபா வரைக்கும் வரும். ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ஒரு லேபர் மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும், அதுக்காக சேலரி 6000 to 10000 நம்ம கொடுத்துக்கிட்டா போதும். ஒரு லாரிக்கு 80 to 100 ரூபா வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு ஒரு வண்டிக்கும் அதோட வெயிட்டை பேஸ் பண்ணி நம்ம ப்ரைஸ் செட் பண்ணிக்கலாம். லாரிக்கு நார்மலாக 100 ரூபா வாங்கிக்கலாம். அப்படி பார்க்குறப்ப ஒரு நாளைக்கு 50 to 75 லாரி வரைக்கும் வந்துச்சுன்னா தோராயமாக ஒரு நாள் ப்ராஃபிட்டாக மட்டுமே 5000 to 8000 ரூபாக்குள்ளே இருக்கும். நம்ம இந்த ஷாப்பை செட் பண்ணுறதுக்கு பிளேஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் செட் பண்ணோம்னா 75 வண்டிக்கு மேலேயே ஒரு நாளைக்கே வந்துடும். அதிக அளவில் ப்ராஃபிட் பார்க்க நம்ம எப்படி பிஸ்னஸை மார்க்கெட்டிங் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டிங் ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸ். அவங்க 30 to 50 லாரி வரைக்கும் கூட சில பேர் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸ் சொல்லி உங்கள் ஏரியா சைடு அவங்க வெஹிக்கிள் வந்துச்சுன்னா உங்கள் பிளேஸ்க்கு வர சொல்லி ஆர்டர் எடுத்துக்கலாம். அதே போல் நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஓனர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கலாம். அப்புறம் கோகனட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ட்ரீஸ் கட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறவங்கன்னு எல்லாரையும் மீட் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்கில் எஃபோர்ட் போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் இருக்கும். இந்த பிஸ்னஸ் ரொம்பவே சுலபமாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா போதும், நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறத வச்சு ப்ராஃபிட் வேரி ஆகும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.